எசேக்கியேல் 8 ஆம் அதிகாரம் 6 ஆம் வருஷத்து 6 ஆம் மாதம் 5 ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சூசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவறுப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்களே என்றார். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சக்கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார்.